வணக்கம் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி பலன் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் கடகராசிக்கு பொதுவாக குருவானவர் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் இடைவர் சத்ரு அதிபதியாக வரக்கூடியவர் இந்த குரு பிரகஸ்பதி கடகராசியில் பொதுவாக குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் சனியுடைய நட்சத்திரம் நான்கு பாதம் பூசம் புதன நட்சத்திரம் நான்கு பாதம் ஆயிலியம் இந்த ஒன்பது பாதங்கள் உள்ளன பொதுவாக இந்த சனி சப்தமத்திலிருந்து கடகராசியை பார்ப்பதால் கடகராசிக்காரர்கள் பொதுவாக நல்ல சுறுசுறுப்பானவர்கள் இந்த சனியின் பார்வையினால் சோம்பி இருக்கக்கூடிய தன்மை இப்போது இருக்கிறது அதிலிருந்து குரு பயிற்சி அஷ்டம குரு எட்டில் இருப்பதால் தேவையற்ற கடன் ஜாமீன் கையில் இருக்க பணத்தை யாருக்கும் கொடுப்பது இது போன்ற செயல்களில் ஈடுபடலாகாது கொடுத்து வாக்கு வாக்கை கொடுக்கக்கூடாது கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது இதுபோன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் நிதி சுமை ஏற்படும் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது ஆனால் பேச்சை அளவோடு பேச வேண்டும் நிதானமாக செயல்பட வேண்டும் மாணவர்கள் கல்வியில் தேக்கம் அடைய நிலை ஏற்படும் ஆனால் மாணவர்கள் சிரத்தையுடன் கல்வியை கற்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்திருத்து அவர்கள் வேலைகளை செய்ய வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் என்றால் கடகராசி நேயர்கள் சூரிய உதயத்திற்கு முன்னால் பிரம முகூர்த்தத்தில் எழுந்திருத்து உங்களுடைய செயல்களை செய்தீர்கள் என்றால் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் மற்றபடி கடகராசிக்கு பெரிய அளவிலே ஏற்றம் தன்மையாக இருக்கும் குழந்தை பேர் கொஞ்சம் மருத்துவ செலவோடு ஏற்பட வாய்ப்புள்ளது திருமணத்திற்கு வரன் பார்ப்பவர்கள் கடின முயற்சி எடுத்தால் தான் நடக்கும் சில விஷயங்களை விட்டுக் கொடுத்தால்தான் நடக்கும் அந்த மாதிரி சூழல் இப்போது நிலவுகிறது கைக்கு வாய் வாய்க்கெட்டாத ஒரு சூழல் கடகராசி நேர்களுக்கு இருப்பதால் பொதுவாக அடக்கி வாசிப்பது நல்லது இந்த ஐந்து மாதம் கழித்து செயல்படுங்கள் எது எந்த விஷயத்திலும் நிதானத்தோடு செயல்படுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் தினமும் திருவாசகம் பழியுங்கள் சிவபெருமானை வணங்குங்கள் ஈசன் சன்னிதியில் போய் தியானியுங்கள் உங்கள் பிரச்சனைகளெல்லாம் பணிபோல் விலகிவிடும் நன்றி வணக்கம்